வணக்கம். உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பேர் செந்தில்குமார், சாய் பிசியோ கேர்ல இருந்து பேசுறேன். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா டெலிஃபோனிக் எக்ஸசைஸ் தான் வச்சுக்கலாங்க. இதுக்கு பேரு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே லாக்டவுன் பீரியட்லயும் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் தம் வில் பி இன் சிட்டிங் இன் ஹோம். நிறைய பேர் எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம், வீட்டில் தான் இருக்கணும். ஸோ ஸ்டே ஹோம் ஸ்டே ஹெல்த்தி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லோகனாக மாறிடுச்சு இந்த டைமில். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டெலிஃபோனிக் எக்ஸசைஸ் பற்றி பேச போகிறேன். அது எப்படின்னா, டெலிஃபோனிக் எக்ஸசைஸ்னால் எல்லாருமே வீட்டில் இருக்கோம், மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணும்போது யூஸ்வலாக நைட்டில் படுத்துக்கிட்டு பார்க்கறது, டிவியை படுத்துட்டு பார்க்கறது, இல்லை டிவியை சோஃபாவில் அந்த இதில் படுத்துட்டு பார்க்கும்போது, சோஃபாவோட கைப்பிள்ள வச்சு பார்க்கும்போது இந்த கழுத்து ரெண்டு பக்கம் பிடிக்குங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு வலியே தெரியாது. இது கியூமுலேட்டிவாக அந்த வலி குட்டி குட்டியாக அந்த மசிலோட வலியெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு லைக் டப்புன்னு பிடிச்சிக்கும். இல்லை அப்படின்னா நல்லா கழுத்து வலி வரும். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து சுழுக்கிறதுன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்னா, அது வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரிவென்ஷன் ப்ரொஃபைலாக்சிஸ் எக்ஸசைஸ் தான் சொல்லி தர போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இருக்கிற ரெண்டு மசில்ஸு, இந்த மசில்ஸ் ஒரே மசில் தாங்க. அப்பர் ஃபைபர்ஸ், மிடில் ஃபைபர்ஸ், லோயர் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மூணு ஃபைபர்ஸும் ஸ்ட்ரெச் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஃபைபர்ஸ் தனித்தனியாக கூட ஸ்ட்ரெச் பண்ணலாம், அதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. பட் இப்போ பேசிக்கான ஒரு எக்ஸசைஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையை இப்படி வச்சுக்கோங்க, ரெண்டு விரல் இப்படி வச்சுக்கோங்க, உங்களோட தவாங்கட்டன்னு சொல்லுவோம், இல்லை சின் போனில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் புஷ் பண்ணுங்க, வக்கீல் எழுத்தக்கூடாது. யூ ஹாவ் டு கோ ஜஸ்ட் பேக்வர்ட்ஸ், அப்படியே பின்னாடி போகிறது. ஸோ பிடிச்சிட்டு வளர்த்துறது, 1 2 3 4 5. இல்லை இது நாங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணுறோம் அப்படின்னா சைடில் வந்துடுமா, இப்படி வந்துடு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5. இதை கை வைக்காமே பண்ணலாம். இங்கே பாருங்க, கை வைக்காமே பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன 1 2 3 4 5, 1 2 3 4 5. இந்த எக்ஸசைஸ் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்துடும். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தை கையை பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. உங்கள் கையை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க, வச்சுட்டு கழுத்தை ஒரு பக்கமாக சாயுங்க. சாய்ச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல இழுக்கிற மாதிரி இருக்கும், பிடிச்சிருக்கும். ஸோ அதை இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இந்த பக்கம் கையை வச்சுக்கோங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா, இது ஒரு எக்ஸசைஸு. இது எல்லாத்தையும் இங்கிலீஷில் டெமோவும் பண்ணுறோம், ப்ராப்ளம். இன்னொரு எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தை, இது வந்து ரொம்ப மசில் எல்லாருக்கும் பிடிங்க, லிவடஸ் கேப்னு சொல்லுவோம். அந்த மசில் எல்லாத்துக்குமே ரொம்ப டைட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைட் ஆகிடும். அந்த மசில் பார்த்தீங்க வலிச்சதுன்னா இங்கே வலிக்கும், ரெண்டு பக்கமும் சைடில் வலிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கைக்கெலாம் வலி வர மாதிரி இருக்கும், கை மறுத்து போகிறது கூட சிலர் ஃபீல் பண்ண முடியும். அது ட்ரிகர் பாயிண்டோட ரெஃபர்டு சென்சேஷன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸசைஸ், இப்போது சாய்ச்சி பண்ணீங்களா, அதையே இப்படி சைடு சாய்க்கிறதுக்கு மேலே கொஞ்சம் முன்னாடி இழுத்த வாக்கில் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. முன்னாடி பண்ண எக்ஸசைஸ் இப்படி பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் முன்னாடி இழுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். 1 2 3 4 5. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5. இது சைடில் பிடிச்சிருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது. எல்லாத்தையுமே ஒவ்வொரு எக்ஸசைஸும் 10 10 டைம் காலையில் எழுந்திரிச்சோன்னே, பெட்டை விட்டு எழுந்திரிச்சோன்னே ஒரு டைம் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சோஃபாவில் படுத்துட்டு பார்க்கறது, 3 4 தலை வச்சுட்டு படுத்துட்டு பார்க்கறது, டிவியை, அமேசான், வாட் எவர், எதையுமே நீங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கழுத்தோட பின்ஸ் அதைகள்லாம் டைட்டாக வாங்க. ஸோ அது வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருங்க. பண்ணிட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.